அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபேமஸ் சேனல்லேருந்து பஷீரா. இன்றைக்கி நம்ம சிக்கன் சில்லி கார்லிக் பெப்பர் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். பெப்பர் ஸ்மெல் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நான் ஒரு 350 சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது தான் போட்டு நம்ம சிம்பிளாக நம்ம ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு லைம் தேவைப்பட்டாக்கா நீங்கள் லைம் புழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சை பழச்சாரும் வினிகரும் நான் எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. இப்போ வந்து நான் ஒரு பூண்டு வந்து நல்லா உரித்து வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன வெங்காயம் 3, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை இதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிளகு சீரகத்தை அரைச்சிக்கலாம். மிளகு சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை கிராம்பு, ஏலக்காய் போட்டு நான் பொடிச்சிக்கிறேன். அது நல்லா பொடி பண்ணி, பொடி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரகொரப்பாக தான் இருக்கும். கொரகொரப்பாக பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும், தெரியணும் நமக்கு அந்த பெப்பர் வந்து லைட் லைட்டாக. அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணதுக்கப்புறம் நம்ம பூண்டு வெங்காயத்தை போட்டு இது பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா மறுபடியும் அதை குறகுறப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம 30 நிமிஷம் ஆகிடுச்சு. அதுக்கு இந்த மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது பேனில் நான் டீப் ஃப்ரை ஆயில் விட்டுருக்கேன். அந்த ஆயில் வந்து சூடான உடனே நம்ம சிக்கனை போட்டு லோ ஃப்ளேம்லேயே இதை வேக வைக்கணும். ஏன்னா இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே சீக்கிரமாக கருகிடும், ரெட்டிஷாக முருகிடும், உள்ளே வேகாது. அதனால் இது லோ ஃப்ளேம்லேயே நம்ம சமைக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஸ்பைசஸ் நல்லா போடுறதுனால நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் 65 சாப்பிட்றவங்களுக்கு இந்த டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இது ரொம்ப வேக முருகலாக்காமல் மேலே உள்ள தோல் வந்து ரொம்ப லைட்டாக ரெட்டிஷ் ப்ரௌனிஷ் ஆனால் போதும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த இதில் போதும். இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கணும், ரொம்ப முருக வேண்டாம். ஏன்னா நம்ம அந்த கோட்டிங்லேயும் நம்ம வேக வைக்கிறதுனால இது வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக எதுவும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அதே நேரம் இடியாப்பம் பொரோட்டாக்கும் இங்கே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். தனியாகவும் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆயிலெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு தேவையான ஆயில் வச்சு இந்த பொடிச்சு வச்ச மசாலாவை நான் இதில் வறுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை வேக விடலாம். மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா அதோடு பிறண்டு வந்துடும் மசாலா வந்து சிக்கன்களோடு சேர்ந்துடும், தனியாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அந்த அளவில் வந்து சிக்கன் எடுத்துருக்குறோம். ரொம்ப முருகிடுச்சுன்னா சிக்கன் ஊட்டாது மசாலாவோட. இப்போ பாருங்கள் இதில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கருத்துக்களெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சரியாக எல்லாமே மசாலா எதுவுமே கீழே எதுவுமே இல்லாமல் சிக்கனோட பிறண்டுருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து இதோட டேஸ்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். ட்ரை பண்ணுங்கள். இது போன்லெஸ்ஸில் செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.